ஐயாவுண்டு சிவசிவம் நாராயணம். அன்புக்குடி மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா வைகுண்ட நாராயணருடைய பேரருள் கருணையினால் இன்று ஐயாவின் அகில வாசகத்திலிருந்து சில வரிகளை சொல்லி அதற்கான விளக்கத்தை சொல்லுகிறோம். உன்னிலும் பெரியோனாக ஒருவன் உள் உயர்த்தி கண்டால், தன்னிலும் பெரியோனாக தழைத்தி நீதிருந்து வாழ்வீர். என்னிலும் பெரியோன் நீங்கள், யான் உங்கள் தனிலும் மேலோன். பொன்னிலே ஊற்று வீசும் பொன்பதி யுகத்து வாழ்வே. ஐயா அவரது திருவேட்டிலே இந்த மக்களெல்லாம் தன்னை அறிந்து கொண்டால் இந்த தலைவன், இந்த உலகின் தலைவன் யார் என்பதை அறிய முடியும் என்று சொல்கிறார்கள். தன்னை அறிந்ததுண்டால் தலைவனை அறிவாய், உன்னை அறிந்ததுண்டால் உலகில் வேறு வழி இல்லை. அதனால இந்த மானிடர்கள் முதலில் தன்னை அறிய வேண்டும், தனக்குள்ளே இறைவனை காண வேண்டும். இறைவன் யார், நாம் யார்? ஜீவாத்மாவிலிருந்து, அதாவது பரமாத்மாவிலிருந்து பிரிந்து வந்ததுதான் ஜீவாத்மா. பரமாத்மா தான் அனைத்திற்குமே அதிபதி. அந்த பரமாத்மா தன்னுடைய சாயலாகவே ஜீவாத்மாவை பிறவி செய்து அதனுடைய நன்மை தீமைகளுக்கு ஏற்ப அது செய்கின்ற சஞ்சித வினை, கர்ம வினை, பல வினைகள் அனைத்துக்கும் ஏற்ப பிறவி அமைகின்றது. அவ்வாறு பிறந்த ஜீவாத்மாக்கள் இறைவனை நாடி அவரது அருள் பெற்று பேரானந்தத்திலே திளைக்க வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய பெரிய ஆசை. அதன்படி இந்த உலகிலே ஜீவாத்மாக்கள் பிறவி செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஒரு பெண்ணுக்கு தாய் என்னும் பெருமை அவள் பெற்றெடுத்த பிள்ளையால் வருகிறது. இந்த தாய் பிள்ளை உறவு என்பது மனித உடலுக்கு தானே அன்றி ஆத்மாவுக்கு அல்ல. ஆனால் சுத்த ஆத்மா என்பது பந்தபாசம் இல்லாதது. பிள்ளை இருக்கிற வரைதான் தாய் பிள்ளை என்ற உறவு இருக்கும். இருவரில் யார் ஒருவர் உடலை துறந்தாலும், அதாவது உடலை விட்டு உயிர் வெளியே சென்று விட்டாலும், இந்த உலக உறவு, தாய் பாசம் என்பது முறிந்து விடுகிறது. இதுதான் உலகியல் நியதி. ஆனால் பரமாத்மா ஜீவாத்மா தொடர்பு அப்படி அல்ல. இந்த உலகை படைத்த பரமாத்மாவாகிய பரம்பொருள் நாராயணர் இந்த பிரபஞ்ச உற்பத்திக்கு முன்பாக நாமம் ரூபம் இல்லாத, அல்லது பெயர் இல்லாத, உருவம் எதுவும் இல்லாத ஒரு பர வஸ்துவாக, பரம்பொருளாக அது தனக்கு தானாகவே சுயம் பிரகாசமாயிருந்தது. அதையே ஞானிகள், சித்தர்கள், முனிவர்கள் எல்லோரும் பரபிரம்மம் என்றும், ஆன்மா என்றும், நாராயணன் என்றும் பெயரில்லாத அந்த வஸ்துவுக்கு பெயரிட்டு அழைத்தார்கள். எனவே அந்த பரம்பொருளாகிய பரவஸ்துவில் இருந்து வந்த ஆன்மாவும் பிரம்மஸ்வரூபமே. அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் வேறல்ல, இரண்டு ஒன்றுதான், ஒரே நிலையை அடைய வேண்டும். அதாவது இந்த ஜீவாத்மாக்கள் இந்த உலகிலே பிறந்து வளர்ந்து அவரவர் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பூமியிலே பிறப்பெடுக்கிறார்கள். அதாவது ஆன்மா கலிமாயையில் உள்ள மல மாசுகளுக்கு கட்டுப்பட்டு தன்னை அறியாமல் மயக்கத்தில் இருக்கும் ஆன்மாவை பந்த பாச தலைகளிலிருந்து விடுவித்து ஐயா நாராயணர் அவருடைய திருநாமத்தை அருளி மேலான தர்மயுக வாழ்வை அடைவதற்காகவே அந்த நாராயணம், அந்த கற்பனையை கடந்த ஜோதியாகிய இறைவன் இந்த உலக உயிர்களின் மேற்கொண்ட இரக்கத்தினாலும் அன்பினாலும் பாசத்தினாலும் கருணையே உருவாகி அந்த பரமாத்மா வந்து ரட்சிப்புக்கு வந்தது. அந்த பரமாத்மா இந்த கலி மாயிருந்து இந்த ஜீவாத்மாக்களை விடுவித்து
அவர்களை தர்மயுகத்திலே நல்ல இடத்திலே எந்த குறைமில்லாத வாழ்வினை வாழச் செய்வதற்காக வந்திருக்கிறது. அதாவது அது அப்படி அந்த தர்மயுகத்து வாழ்வை பெறுவதற்கு இந்த ஆன்மாக்கள் தன்னை விட உயர்ந்த ஒரு பொருள் உண்டு என்பதை தனக்குள்ளே உணர்ந்து அதை நிலை நிறுத்தி மனதுக்குள்ளே வைத்து இறை நாமத்தை உச்சரித்து தினமும் அந்த இறைவனுடைய திருவாக்கின்படியே வாழ்ந்து வந்தால் இறைவன் தான் பெரியவர், நாமெல்லாம் கீழானவர்கள், இறைவன் நிலைக்கு நாம் அடைய வேண்டும் என்ற ஒரு பெரிய உயர்ந்த நோக்கத்தை கொண்டு வாழ்ந்து வருவார்களே. ஆனால் அந்த ஜீவாத்மாக்கள் பரம ஆத்மாவை விட மேலான நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள் என்று அந்த வாசகம் சொல்கிறது. உன்னிலும் பெரியவனாக ஒருவன் உள் உயர்த்தி கண்டான், உனக்கு உள்ளே ஒரு பெரிய பரம்பொருளை நீ கண்டாயானால் நீ உன்னை விட பெரியவனாக தழைத்து ஆன்மாவிலே சந்தோஷப்பட்டு சகல சந்தோஷங்களை அனுபவித்து இன்பங்களை அனுபவித்து இனிதாக வாழ்வாய். ஆனால் அந்த ஐயா சொல்கிறார், அப்படி நீங்க வாழும் போது என்னை விட பெரியவர்கள் ஆவீர்கள், ஆனாலும் யான் உங்களிலும் மேலானவன். அந்த மேலான வாழ்வை நம்ம தர்மயுகத்திலே காண முடியும். தர்மயுகத்திலே ஒளிநிலையில் நீங்கள் வாழ்வீர்கள். ஒளிநிலையில் வாழும் நீங்கள் அனைவரிடத்திலும் பரமாத்மாவாகிய இறைவனை கண்டு மகிழ்ந்து களி கூறுவீர்கள். அந்த ஆனந்த பூரிப்பை நீங்கள் அங்கே கண்டு அகமகிழ்வீர்கள். அவ்வாறு மகிழும் நீங்களெல்லாம் என்னை விட பெரியவர்கள் என்று ஐயா சொல்கிறார். ஆனாலும் நான் உங்களை விட மேலானவன். அது பொன்பது யுகத்திலே தர்மயுக வாழ்விலே அதை காண முடியும். அங்கே சிறியவர் பெரியவர் என்ற நிலை கிடையாது. அங்கே ஏழை பணக்காரர் என்ற நிலை கிடையாது. ஆண்டான் அடிமை என்ற நிலை கிடையாது. அங்கே ஆண் பெண் பேதங்கள் கிடையாது. அங்கே நோய் நொம்பலங்கள் இல்லை, துன்பங்கள் இல்லை, துயரங்கள் இல்லை. எல்லா மக்களுமே சந்தோஷமாக வாழ்வார்கள். அந்த ஐயா நாராயணர் தர்மயுக வாழ்வை பற்றி சொல்லும்போது அகிலத்திரட்டிலே பின்வருமாறு சொல்கிறார்கள். நல்லோரான நாடும் மனுவோரும் நல்பூமி நல்வீரிட்சம் நல்மிருகம் ஊர்வனமும் கங்கை கண்ணாளும் கமல பூவாணி முதல் தருமம் அதும் போற்றி சுவாமி என தொழுமாம் முழித்த மனுக்களுக்கும் மொய்குழலார்தங்களுக்கும் கழித்தே விழி ஞான கண்ணு மீயருளி நல்ல மனுக்களுக்கு நாலு வரம் கொடுத்து செல்ல மனுக்கள் தேகமது பொன்னிறமாய் கல்மி தமிழ் ஞான கலைக்கானமும் கொடுத்து நல்மி சிறப்பாய் நாடி அவர்கீந்து வாழுங்கோ பூமியில் வயது பதினார் எனவே எல்லோரும் நன்றாய் இருந்து ஒரு இனமாய் நல்லோராய் சகாமல் நீடூழி காலமெல்லாம் ஆண் பெண்ணுடனே அதிக பல பாக்கியமும் காண காண நீங்கள் கவ்வையற்று வாழும் என்றார். தர்மயுகத்திலே ஒளிநிலையிலே பிரவேசிக்கும் மக்களுக்கு அங்கே தேகமெல்லாம் பொன் நிறமாக மாறுகிறது. அந்த மக்களுடைய ஞானக்கண் திறக்கப்படுகிறது. அதாவது அவங்களுடைய அக கண் திறக்கப்பட்டு தெய்வத்தை காண்கிறார்கள். அங்கே அந்த மக்களுக்கும் மொய்குழலார் தங்களுக்கும் கங்கை கண்ணான கமல பூவாணி முதல் அங்கே தோன்றி வந்தவுடனே அந்த மக்களுடைய தேகமெல்லாம் பொன்னிறமாக மாறுகிறது. நல்ல மக்களுக்கு நாலு வரம் கொடுத்து அந்த தர்மபூமியிலே வயது பதினாறாக என்றும் சாகாமல் இளமையோடு சந்தோஷமாக வாழ்வதற்கான பௌசை அங்கே ஐயா கொடுக்கிறார்கள்.
இன்னொரு இடத்துல ஐயா சொல்லும்போது அந்த அம்மைமார்களுடைய உறவாடும் உறவாடி உரையாடி பேசும் பொழுது ஐயா பின்வருமாறு சொல்கிறார்கள். சேர்க்கை உண்டோ என மொழிந்த மானே பெண்ணே தேன்மொழியே உங்களுக்கு தெரியாவண்ணும் வார்த்தையது சொல்லாதே நமது வாழ்வும் மக்களுட வாழ்வதும் ஒன்று போலே மார்க்கமுடன் வைத்தரசு ஆளே நானும் மனதினிலே நினைத்திருக்கும் வளமையாலே கோர்க்கைது அவர் கொடுக்கல் வாங்கல் தன்னை கூறி மிக கேட்டு மனம் கூடுவேனே. அதாவது தன்னை விட இறைவன் பெரியவர், இறைவன் தான் அனைத்தும், அவர்தான் உலகத்தை இயக்குகிறார், நம்மை இயக்குகிறார், நம்மை தர்மயுகத்திலே வாழ வைப்பார் என்ற உயர்ந்த எண்ணத்தை நாம் உள்ளிருத்தி உயர்ந்த நிலையிலே மேலான நிலையிலே வாழும் பொழுது அந்த தர்மயுகத்திலே நாம் எவ்வாறு வாழ்வோம் என்று ஐயா சொல்லும்பொழுது சொல்கிறார்கள், மக்களுட வாழ்வும், அதாவது அம்மைமார்களுடைய வாழ்வு, ஐயாவுடைய வாழ்வு, செல்ல மக்களுடைய வாழ்வு அனைத்தும் ஒன்று போலே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதனால ஜீவாத்மா பரமாத்மாவை ஒன்றிணைந்து ஒன்றாக இந்த சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஐயா உண்டு.